முடக்காதே 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 அகவிலை படியை முடக்காதே அகவிலை படியை முடக்காதே ஓய் ஊதியர் பெறுகின்ற ஓய் ஊதியம் பெறுகின்ற அகவிலை படியினையே அகவிலை சொன்னீரே 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 தேர்தல் வாக்குறுதி சொன்னீரே தேர்தல் வாக்குறுதி சொன்னீரே என்னாச்சு 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 அண்ணாச்சி 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 தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கிறது. புதிய அரசு அமைந்தவுடன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் அறிக்கையிலும் கூறிய பல்வேறு நடைமுறைகளை அமல்படுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை பொறுத்தவரை மிக அதிகமாக எதிர்பார்த்தது என்பது கிட்டத்தட்ட 2000 இதுவரை அகவுளைப்படி எங்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ளது. அந்த அகவுளைப்படியை உடனடியாக புதிய அரசு அளிக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதேபோன்று புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதேபோன்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியருடைய சம்பளத்தை உயர்த்தி தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னது என்பது 70 வயதை கடந்தவர்களுக்கு 10% ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுப்போம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் எதிர்பார்த்ததை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை பட்ஜெட் எங்களுக்கு அளித்திருக்கிறது. அந்த பட்ஜெட்டிலே பார்த்துட்டு சொன்னால் அடுத்த ஏப்ரலிருந்து டிஏ தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 1/1/2000 கிட்டத்தட்ட 31/3/2022 வரை 27 மாதங்கள் அது அகவுளைப்படியை முடக்கி வைத்திருக்கு. ஏற்கனவே ஓய்வூதிய பலன் 21 மாதங்கள் எங்களுக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் சேர்த்து பார்க்கின்றோம். ஏற்கனவே குடும்ப நலநிதி 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் பிடித்தம் செய்கிறார். அந்த பிடித்தம் செய்கின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அந்த குடும்ப நலநிதியினுடைய பலன் எங்களுக்கு அளித்திருக்க வேண்டும். ஆனால் அதே 50,000 தான் இப்போ அளிக்கப்படுகிறது. நாங்கள் அது 1 லட்ச ரூபாயாக கேட்கின்றோம். இதையெல்லாம் எதிர்பார்த்தோம். எந்த இதுவும் அந்த அறிக்கையில் வரவில்லை என்பது எங்களுக்கு எங்கள் மீது தொடுத்த ஒரு பெரிய தாக்குதலாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆக இது இன்று கிட்டத்தட்ட 40 மாவட்டங்களில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காலையில் ஒரு 15 மாவட்டங்கள் காலையில் நடந்திருக்கிறது. மீதி மாவட்டங்களில் இப்பொழுது மாலை நடந்து கொண்டிருக்கிறது. பல மாவட்டங்களில் போலீஸ் பர்மிஷன் தர மறுத்திருக்கிறார். ஆனால் அதையும் மீறி நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடருவோம். அதற்கு முன்பு எங்களை அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று புதிய அரசை அன்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என்எல் ஸ்ரீதரன், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்க மாநில தலைவர். தமிழக அரசே தொடர்